பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் சொந்தமில்லை. பணமும் பொருளும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தையே சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டத்திற்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லை ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்கிற சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் பணமும் பொருளும் தேவையான அளவு இருந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் 99.9% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்துட்டுருக்காங்க. அதனால் நிம்மதி வேணும் அப்படின்னா எனக்கு பணமும் பொருளும் எனக்கு தேவையான அளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை இனிமேல் மாற்றவே முடியாது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளை அப்படி தான் வளர்த்துருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். அந்த காரணத்தினாலேயே நமக்கு பணம் வேணும், பணம் இருந்தால் தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும், பணம் இருந்தால் தான் இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். பாருங்கள், இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு இது வேண்டாம், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவுமே மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்தையுமே அனுபவிக்கணும், அனுபவிக்காமல் நம்ம எதையும் ஒதுக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் ஒதுக்கக்கூடாது, கிடைக்கணும், நம்ம அதை வாங்கணும், உள் வாங்கி அனுபவிக்கணும். அனுபவித்ததுக்கு பிறகு தான் எனக்கு போர் அடிச்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லி விடணும். இல்லை அப்படின்னா மனுஷனுடைய மனசு ஏக்கத்திலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பணம். இந்த பணத்தை சுலபமாக ஈர்க்க முடியும், அதற்கு நீங்கள் உங்கள் மனதை தயார்படுத்தினா போதும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், கண்டிப்பாக மனதை தயார்படுத்தினா சகல விஷயத்தையுமே ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசு தான் சகல சௌபாக்கியங்களையுமே ஈர்த்து கொடுக்கக்கூடிய காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட இந்த மனதால் பணத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு க்வெஸ்டினை கேட்டாங்க. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோவையே நான் மேக் பண்ணுறேன். பாருங்கள், மனம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே, இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் ஈர்ப்பேன் அப்படியெல்லாம் இல்லை. காந்தம் பார்த்திங்கன்னா வெறும் இரும்பை மட்டும்தான் ஈர்க்கும். ஆனால் இந்த காந்தம் பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையுமே ஈர்த்து கொடுக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டான பாஸ்வேர்டை போட்டால் போதும், அதை கண்டிப்பாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். என்னுடைய இந்த மனசு இதை மட்டும்தான் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி குறுகிய அளவீட்டில் உள்ளடக்கவே முடியாது. மனம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே ஈர்த்து கொடுக்கும். அந்த அளவிற்கு வல்லமை வாய்ந்தது தான் உங்களுடைய ஆள் மனசு. சரிங்களா? சரி, பணத்தை ஈர்க்க நம்ம மனதை எவ்வாறு தயார் செய்வது, எப்படியெல்லாம் தயார் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு முதல்ல யோசிங்க. யோசிச்சு பாருங்க, பணம் என்னோட வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிங்க. பிறகு பணம் என்னுடைய வாழ்வில் கிடைத்த பிறகு என் வாழ்வோடு சேர்ந்து பிறர் வாழ்வையும் நான் வந்துட்டு சரி செய்வேன் அப்படின்னு யோசிங்க. அதாவது என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட பணம் கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது சுயநலம். சரிங்களா? என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட அளவு பணம் கிடைச்சதுக்கு பிறகு இவ்வளோ பணத்தை வச்சுட்டு இருந்தால் நான் வந்து லீடராக தானே இருப்பேன், அப்போது நான் இன்னும் நிறைய பேருக்கு பணத்தின் மூலமாக உதவி செஞ்சனா மட்டும்தான் நான் கடவுளாக மாறுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பொது நலம். புரியுதுங்களா? சுயநலமாக எனக்கு 1 கோடி போதும், இதை வச்சுட்டே நான் 50 வருஷம் வாழ்ந்துட்டு இறந்து போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுயநலம், நீங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்துட்டு இறந்து போவீங்க. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய குறுகிய மனநிலை வருது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பாஸ்வேர்டை நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன், நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணம் என்னோடய வாழ்க்கையில் கிடச்சிதுன்னா என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நான் லீடராக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறுகிய மனநிலையில் வாழ்கிறீங்க. அந்த இடத்துலையே பாருங்கள் உங்களுடைய தகுதி இவ்வளவு தான். ஓகேங்களா? என்னோடய வாழ்க்கையில் 10 கோடி ரூபா பணம் கிடச்சிது அப்படின்னா என் வாழ்க்கையோடு சேர்த்து பிறருடைய வாழ்க்கையும் நான் அழகாக மாற்றுவேன் அப்படின்னு நினைங்க. இதுதான் பொது நலம். ஓகேங்களா? பாருங்கள், லீடராக இருக்கிறது ஒரு குறுகிய வட்டம்தான்.
கடவுளாக மாறுங்க, அது பெரிய வட்டம், உங்களால் நிறைய பேர் பலனடைகிறாங்க. புரிஞ்சுதுங்களா விஷயம்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பணத்தால் உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுடைய வாழ்க்கையுமே சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படும் போது அவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் கடவுளாக காட்சி தருவீங்க. 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிறது 100 பேராக மாறுச்சு அப்படின்னா 100 பேருக்கு நீங்கள் தான் கடவுள். அப்போது உங்களுடைய எண்ணங்களை உயரத்தில் வைங்க, உங்களோட ஆசைகளை உயரத்தில் வைங்க. இதுதான் பாஸ்வேர்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறுகிய ஆசை வளர்க்கவே வளர்க்காதீங்க. அதுக்கு எதுக்கு ஆசைப்பட்டுட்டு எனக்கு 20,000 சம்பளம் போதும்பா, ஆசைப்படாதீங்க. 50,000, எனக்கு 1,00,000, 1.5 கோடி எனக்கு சேலரி வேணும் அப்படி ஆசைப்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? எண்ணங்களை உயரத்தில் வைங்க, உங்களுடைய கோலை உயரத்தில் வைங்க. எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு ஆசைப்படுங்க, எனக்கு இத்தூண்டு போதும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. நீங்கள் அப்படி ஆசைப்பட்டால் அது கூட கிடைக்காம போயிடும். நிறைய ஆசைப்படுங்க, நிறைய கனவு காணுங்க. புரியுதுங்களா? இதுதான் அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு அப்போவே சொல்லியிருப்பாரு, ஆசைப்படுங்க கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. நல்ல கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா வரவேற்கப்படும். அந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் தென் நான் நிறைய பேருக்கு லைஃப் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் நிறைய பேருக்கு கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you.